திண்டிவனம் நகரப்பகுதியில் பாதாள சாக்கடை பணி ஆலட்சியமாக நடைபெறுவதால் பள்ளத்தில் சிக்கும் வாகனங்கள், பாதுகாப்புடன் பணி மேற்கொள்ள பொதுமக்கள் கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ராஜாஜி சாலையில் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்ற அரசு பேருந்தோ அந்த பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் அதில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பயணம் செய்த 50 மேற்பட்ட பயணிகள் சிறு சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விபத்து நடந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் நேற்று காலை பெண்ணாடத்திலிருந்து திண்டிவனத்திற்கு சிமெண்ட் லோடு ஏற்றி வந்த லாரி இதேபோன்று பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரிவர மூடப்படாததால் பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து நகராட்சி பகுதிகளில் அலட்சிய போக்குடன் நடந்து வரும் பாதாள சாக்கடை பணியின் காரணமாக வாகனங்கள் பள்ளத்தில் சிக்குவது தொடர்கதையாக வருகிறதோ? பொதுமக்கள் நலனில் அக்கறை கொண்டு உரிய பாதுகாப்புடனும் கவனத்துடனும் பாதாள சாக்கடை பணியானது நடைபெற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.